ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் டு நோ தமிழ். இன்னைக்கு நான் ஆனியன் ஆம்லேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். எவ்வளோ எவ்வளோ பொடிசு முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பொடிசாக நறுக்குனா நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பேத்துக்கு பண்ணுறனால. கொத்தமல்லியை வந்து காம்பு இருக்கக்கூடாது, தண்டு இல்லாமல் வந்து ரொம்ப பொடிசு பொடிசாக வந்து சிஸ்ஸரில் வச்சு இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப பொடிசாக இருக்கணும். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் வேணும். மிளகுத்தூள் பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். சால்ட்டு வந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து மிளகாய் தூள், நம்ம கடையில் வாங்குவோம்ல, எல்லாம் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, இந்த மிளகாய் தூள் வந்து நமக்கு வந்து காரத்துக்கு தகுந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறேன். இதுதான் தேவையான பொருள். இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுக்கணும். உப்பு வந்து நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் அதே மாதிரி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் மிளகு தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சிவப்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், அதான் சில்லி பவுடரு. நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்து கூட குறைச்சி போட்டுக்கலாம். இது கூட வந்து நான் வந்து தண்ணி ஊற்றுறேன், பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஒரு 20 ml தண்ணி இருக்குது, இதை ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுறதுனால வந்து ஆனியன் எக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும், அதாவது ரொம்ப லேசாக, அது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொத்தமல்லி இலையும் இது கூட போட்டுக்கணும். வெங்காயத்தையும் ஃபுல்லாக போட்டணும். வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ உங்களால் பொடியை நறுக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பொடியை நறுக்குங்க, அதான் வந்து இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா ஃபுல்லும் ஆனியனில் பிடிக்கணும். அதுக்கு தான் பெரிய பவுல் எடுக்க சொன்னேன். சின்ன பவுல்னால் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கே இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா. இப்போ வந்து ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ உடச்சு ஊற்றுறோம். ஒன்று ஊற்றிட்டேன், ரெண்டாவது முட்டை மெல்ல உடச்சு ஊற்றுங்க, ஓடு உள்ளே விழுத்துறாமல். ரெண்டாவது முட்டையும் உடச்சு ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ முறை வர்ற மாதிரி அடிக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ வந்து எக்கானியன் வந்து நல்லா செம டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அடிங்க, ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா அடிக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிங்க, நல்லா முறை வரட்டும். நான் முட்டையில் வந்து தண்ணி எதுக்கு ஊற்றினேன்னா, இந்த கலவையில் வந்து தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வருது, சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா கலக்கியிருக்கோம்ல, இது ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வச்சிருவோம், நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து முட்டை சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மசாலாலாம் இறங்கி. இது கூட 2-3 சீரகம் போட்டுக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். போட்டு கலக்கி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க மொதாவே. ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு தோசை கல்லை வந்து வச்சுக்கணும். தோசைக்கல் வந்து காயட்டும், வெயிட் பண்ணுவோம். தோசைக்கல் வந்து காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். தோசைக்கல்லேருந்து 1 அடியிலைக்கு மேலே வந்து இந்த மாதிரி கை வச்சு பார்த்தா அனல் வந்து நல்லா தக தகன்னு எரியணும் நம்ம கையை. அப்போ தான் வந்து நல்லா தோசைட்டி காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தோசைட்டி காயறதுக்கு முதல்லையே வந்து நம்ம தோசையோ இல்லை எது முட்டை எது போட்டாலும் வந்து சரியாக வராது, எடுக்கிறது கஷ்டமாயிடும். இப்போ தோசைட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை வந்து சுற்றி ஊற்றிக்கிழுவோம். அந்த மாதிரியே கொஞ்சம் அளவாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய்.
இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். ரொம்ப கரியணும் இல்லாட்டி. இப்போ கலக்கி வச்சுருக்கோம்ல எக்கு ஆனியனுக்கு, அந்த மிக்ஸை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு முட்டை தான் போட்டிருக்கோம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து எவ்வளோவோ ஒரு முட்டைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 கரண்டி ஊற்ற போகிறேன். நடுவில் ஊற்றுங்க. 1.5 கரண்டி ஊற்றிட்டேன், இன்னொன்று ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ரொம்ப பரப்பி விட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது, எடுக்கிறையெல்லாம் பிஞ்சிரும். நடுவில் மட்டும் ஊற்றுங்க இந்த தோசைக்கல்ல. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மெல்ல வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஒரு ஒரு தடவையும் வந்து ஆனியன் எக்கு வந்து ஊற்றுறப்ப தோசை மாதிரி ஊற்றுவோம். ஊற்றுறப்ப என்ன பண்ணணும்னா நல்லா கலக்கி ஊற்றணும். பெப்பரு சால்ட் எல்லாம் போட்டோம்னா அது வந்து அடியில் தங்கிடும். அப்புறம் கடைசியாக வந்து முட்டை போட்டோம்ல, ஆமாம், ஆனியன் எக்கு, அது வந்து கடைசியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த முட்டை மட்டும் ரொம்ப உப்பு கறிக்கும், கொஞ்சம் உரப்பு எல்லாமே கூட குறைச்சி ஆகிடும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், நல்லா கலக்கி ஊற்றணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம வந்து வேக வைக்கணும், இல்லாட்டி வந்து மேலே வேகாது, ஆனால் அடியில் வந்து கருகின மாதிரி கருப்பாயிடும் முட்டை. முட்டை தோசை வந்து ஆனியன் எக்கு வந்து இந்த இடத்துல நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் வேகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சிம்பிளையே வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து நம்ம முட்டை தோசை எடுத்து ஊற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ வெந்துருச்சு, கொஞ்சம் மெல்ல பக்குவமாக அந்த மாதிரி எடுத்து விட்டு அப்படியே பரட்டி போடுங்க, மெல்ல பரட்டி போடுங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இப்போ வெந்தது போதும், எடுத்துருவோம். நான் உங்களுக்கு அடுத்த பக்கம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஒரு பிளேட்டு மாற்றிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது செம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு முட்டையும் ஊற்றிடுவோம். இப்படி சுற்றி வந்து மெல்ல எண்ணெய் ஊற்றுங்க, எல்லா இடமும் எண்ணெய் வந்து விடணும். இந்த ஆனியன் கலக்கி வச்சுருக்கோம்ல நல்லா கலக்கி விடணும், இல்லாட்டி வந்து உப்பு வந்து தங்கிடும் கீழே. இப்போ வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றிடுவோம். நடுவில் இருந்து ஊற்றுங்க. நம்ம நடுவில் ஊற்றுனாலே அது வந்து ஓரம் வர போயிடும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இந்த ஆனியனை வந்து எல்லா இடமும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பரட்டி விடணும். எல்லா இடத்துலையும் ஆனியன் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஒரே அளவு. அப்புறம் நடுவில் வந்து ஆனியன் நிறையா இருந்து ஓரத்தில் ஆனியன் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா முட்டையும் சரியாக வேகாது, முட்டையும் டேஸ்ட்டும் இருக்காது. இதை வந்து ஆனியன் எக்குன்னு சொல்லலாம், எக் ஆனியன்னு சொல்லலாம். நான் இதுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து முட்டை தோசைன்னு தான் சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், நம்ம கடையில் வாங்குகிற தோசை மாதிரியே, முட்டை தோசை மாதிரியே இருக்கும். நான் இதுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து முட்டை தோசை தான். இந்த முட்டை தோசை வந்து சாம்பார் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு, ரசம் சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்டா